வணக்கம், வந்தனம், நமஸ்தே, வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாலை. ஸோ வழக்கம் போல் நம்மளோட இந்த ஷோவில் நாலு செக்மெண்ட்ஸுமே சூப்பரான விஷயங்களோட உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனம் பார்த்துட்டு இருக்கோம், அதோட பெனிஃபிட்ஸும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன யோகாசனம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்திய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து குழந்தைங்களுக்கான ஆசனங்கள். அதாவது குழந்தைங்க இப்போ படிக்கிறாங்க இல்லையா, இப்போ வந்து பரீட்சை வந்து வரப்போகுது, அதுக்காக முன்னெச்சரிக்கையாக வந்து நம்ம கொஞ்சம் அவங்கள ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்குள்ள ஆசனாஸு, அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் முத்திரைகள், இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து பண்ணோன்னா குழந்தைங்களுக்கு வந்து நல்ல கான்சன்ட்ரேஷன்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதை வச்சு அவங்க நல்ல மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து படிக்க முடியும். நல்லா படித்தாங்க, நல்லா வந்து மார்க் வந்து வாங்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஆசனாஸ் பார்த்துலாம். நின்ற நிலையில் கொஞ்சம் ஆசனங்கள் இருக்குது, அது பார்த்துடலாம். அப்படியே எழுந்துக்கலாம். முதல்ல வந்து விருக்ஷாசனா, அதாவது ட்ரீ போஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆசனால எல்லாமே வந்து கொஞ்சம் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப பேசிக் ஆசனா தான். இது மட்டும் பண்ணாலே குழந்தைங்களுக்கு வந்து போதும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கால் வச்சுட்டு ஒரு கால் வந்து மடக்கி இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு ரெண்டு கைகளையும் நல்லா மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படி வந்து இருக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் செஞ்சிடலாம். இடது கால் அப்படியே மடக்கி வச்சிடலாம். கைகளை மேல் நோக்கி தூக்கி அப்படியே நின்றலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது வந்து நான் 10 வினாடி தான் சொன்னேன். குழந்தைங்கள் வந்து முயற்சி பண்ணும்போது வந்து நிறைய நேரம் வந்து நிற்க வச்சிடலாம். இப்போ நம்ம பேரண்ட்ஸும் பெற்றோர்களும் குழந்தைங்களுக்கு கூடயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு செய்ய வைக்கலாம். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைலில் வந்து ஸ்டாப் வாட்ச் மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நம்பர் கவுண்டிங்ஸ் தரலாம், இல்லை நீங்களே சொல்லலாம். நம்ம தான் வந்து குழந்தைங்களை வந்து செய்ய வைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தனே பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பேலன்சிங் ஆசனா தான் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அவங்களோட மைண்ட் வந்து நடுநிலையில் வந்து இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஆசனாஸ்லாம் பண்ணுறோம். சப்போஸ் இது வரலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வால் சப்போர்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வால் சப்போர்ட்டில் எடுத்து நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து வந்துடலாம். இப்போ நம்ம அடுத்த ஆசனை பார்க்கலாம். அடுத்தது வந்து கால்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கணும். சேர்த்து வச்சு கைகள் முன்னோக்கி நீட்டிட்டு அப்படியே வந்து கைகளை கோத்துக்கிறோம். கைகளை கோத்துட்டு இப்படி திருப்பிடுறோம். திருப்பிட்டு கைகளை மேலே மெதுவாக வந்து மேலே தூக்குறோம். கைகள் ரெண்டும் காதை ஒட்டி வரணும். நல்லா வந்து முதுகு தண்டை மேலே தூக்கணும். அதுக்கப்புறம் குதிகாலை வந்து தூக்க போகிறோம். குதிகாலை தூக்கிட்டு அப்படியே நேராக வந்து பார்க்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். குதிகாலை கீழே வச்சுட்டு அப்படியே வந்து கைகளை திருப்பிட்டு கீழே இறக்கிடுவோம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். குழந்தைங்க இது பண்ணும்போது ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க, நிற்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து எதிர்க்க வந்து ஏதாவது ஒரு பொருள், அதாவது அசையாத பொருள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து அவங்க நின்றாங்கன்னா ஓரளவுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்துடும். எப்பயுமே இந்த பேலன்சிங் ஆசனா அப்படி தான் வரும். குழந்தைங்க வந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் தான் வந்து நம்மளை வந்து ஏதாவது பொருளை வச்சுட்டு அப்படியே பார்க்க வச்சுட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு வந்து அப்படியே நின்றுடுவாங்க. அப்போ ரொம்ப நேரம் வந்து நிற்கலாம். இப்போ அடுத்தது, இப்போ வந்து நம்ம அடி பிரதர்ஷனம் மாதிரி சொல்லி செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு கால் வந்து இப்படி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு கால் வந்து இப்படி வைக்க போகிறோம். ஆனால் ரெண்டு காலை வந்து நல்லா நேர்கோட்டில் நேராக வந்து நிற்கணும். அதை மட்டும் கொஞ்சம் கவனிக்கணும். அதாவது இவ்வளோ இந்த மாதிரி கேப் அந்த மாதிரி வைக்காமல் இதை அப்படியே வந்து வச்சுட்டு நல்லா நேராக இந்த காலுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து வைக்க போகிறோம். அப்படியே வந்து நிற்கலாம். இந்த மாதிரி நிற்கிறதுக்கு பேலன்ஸ் கிடைக்கல குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கைகளை வந்து பக்கவாட்டில் வந்து இப்படி நீட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கைகளும் கீழையும் வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நேராக வந்து பார்க்க போகிறோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். இப்போ அப்படியே வந்து முன்னாடி இந்த கால் பின்னாடி, பின்னாடி இந்த கால் வந்து முன்னாடி வந்து வைக்க போகிறோம். கால் மாற்றி இப்போ எப்படி வந்து ஆசனங்களை வந்து மாற்று ஆசனங்கள் செய்கிறோமோ அந்த மாதிரி காலை வந்து இப்படி மாற்றி வைக்கிறோம். 1, 2, 3, 4, 5, 6,
செவன் எயிட் நைன் டென். தளர்த்திக்கலாம், ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது கண்களை திறந்து வச்சுட்டு வந்து இது பண்ணோம், இந்த ஆசனம் இப்போ இப்படி பண்ணோம் இல்லையா, அந்த வந்து கண்களை திறந்து வச்சுட்டு பண்ணோம். இதுவே இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலில் போகணும்னா அதேமாதிரி காலை வச்சுட்டு கண்களை மூடலாம். கண்களை மூடினோம்னா கொஞ்சம் அவ்வளோவா பேலன்ஸ் கிடைக்காது, ஆட தான் செய்வாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் நம்ம அவங்கள முயற்சி செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வச்சுட்டு வந்தோம்னா ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட், அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி வச்சிட்டோம்னா அவங்களுக்கு நல்லாவே கான்சன்ட்ரேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்படியே உட்காந்துடலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம நின்று நிலையில் பண்ணதை வந்து மூணுமே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிள் தான். ஆனால் வந்து அதை நிறைய டைம் வந்து செய்யணும். இப்போ நான் ட்ரீ போஸ் பார்த்தோம் இல்லையா, அது வந்து ஒரு 10 வினாடிகள் கொடுத்தோம். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், அதேமாதிரி ரவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஒரு தடவை மட்டும் பண்ணிட்டு விட்டுறக்கூடாது, ஒரு 4-5 தடவை வந்து அதே மாதிரி செய்யணும். அதுக்கப்புறம் அந்த தாடாசனமும் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் நிற்கணும், நம்ம 10 வினாடி நின்றோம் அதேமாதிரி ஒரு நிமிஷம் கணக்கில் வச்சலாம். ஸ்டாப் வாட்ச் வச்சு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் மாதிரி வச்சலாம். அது வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். அது இவ்வளோ நேரம் நிற்கிறோமோ அவளுக்கு அழுக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதேமாதிரி மூணு அதுவும் பண்ணதுமும் வந்து உங்களுக்கு வந்து அந்த நேர்கோட்டில் இருக்கிறதுனால உடம்ப வந்து அவங்க கரெக்டாக நேராக வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னு நல்லா பேலன்ஸ் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பேலன்சிங் ஆசனாஸ்லாம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோது வந்து அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், நல்ல மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதில் அந்த ஆசனாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மட்டும் நம்ம வந்து ப்ரீத்திங்க்கு வந்து வரப்போகிறோம், அதாவது மூச்சு பயிற்சி வரப்போகிறோம். கால்கள் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அவங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி வச்சுக்கலாம். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா முக்காவாசி வந்து இந்த மாதிரி வஜ்ராசனால் உட்காருவாங்க. வஜ்ராசனால் உட்காரும் போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. இப்போ நம்ம பெரியவங்களாக இருந்தோம்னா நம்ம கால்கள் வந்து இந்த இடத்துல வலிக்கிற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து இந்த குதிக்கால் மேலே உட்காரத்துக்கு முடியாது அந்த மாதிரி இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நல்லா ஜாலியாகவே அப்படி அழகாக வந்து அவங்க உட்காந்துப்பாங்க. சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் அப்படி விரிச்சுட்டு ஒரு மாதிரி இப்படி உட்காருவாங்க, ஒரு டபுள்யூ ஷேப் அந்த மாதிரிலாம் உட்காருவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், ஆனால் இது ரொம்ப பலன்களும் ஜாஸ்தி. அதனால் இதில் கூட உட்கார வச்சு நம்ம பண்ணலாம். இதில் ஒரு ப்ரீத்திங் மட்டும் பண்ணிக்கலாம், நிறைய இருக்குது, எல்லாத்தையுமே போட்டு செய்ய வச்சு குழந்தைங்களை வந்து கஷ்டப்படுத்த வேணா 4-5 மட்டும் பண்ணிக்கலாம். எப்படியும் நம்ம வந்து ஆசனால் வந்து 3 எடுத்தோம், அதே மாதிரி இப்போ மூச்சு பயிற்சியில் வந்து 1 எடுத்துக்கலாம். உடனே எப்படி நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கைகள் 2 வந்து இந்த சுண்டு விரல், 2 சுண்டு விரலும் இந்த உதட்டுக்கு கீழே, உதட்டுக்கு கீழே 2 மோதிர விரலும் வந்து மேல் உதட்டுக்கு மேலே, 2 இந்த நடுவிரலும் வந்து மூக்குக்கு இந்த சைடில் வைக்கிறோம், 2 வந்து ஆள்காட்டி விரலில் இந்த ஐப்ரோஸ் மேலே வைக்கிறோம், 2 கைகள் கட்ட விரல் வந்து காதை வந்து இப்படி மூடிக்கிறோம். நல்லா நேராக நிமிர்ந்து உட்காந்துட்டு மார்பு பகுதி நல்லா விரிச்சிடணும், எல்போஸ் நல்லா விரிச்சிடணும், கண்களை மூடிக்கோங்க. மூடிட்டு மூச்சு நல்லா இழுக்கணும், இழுக்கும் போது வயிறு நல்லா வெள்ள வரும் வச்சுட்டு அப்படியே மூச்சு விடும் போது இம்னு சொல்லிக்கிட்டே வரணும். இதே மாதிரி ஒரு 2-3 தடவை செஞ்சுக்கலாம். தளர்த்திக்கலாம், ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். கண்களை வந்து மெதுவாக திறந்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி கை வைக்க முடியல, பசங்களுக்கு தெரியல அங்கிற மாதிரின்னா ஒன்று அதுக்கு ஏற்றமே இன்னும் ரொம்ப சிம்பிளாக ஒன்றும் இல்லை, எல்லா விரலையுமே வந்து மூடிட்டு இந்த ஆள்காட்டி விரலை மட்டும் திறந்து வச்சுட்டு நீட்டி வச்சுட்டு இந்த காதுகளை அப்படி மூடிடணும். மூடிட்டு இப்படி வச்சியும் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்படியும் பண்ணலாம், அப்படியும் வந்து பண்ணலாம், ரெண்டுமே வந்து நல்லா ரொம்ப பலன்கள் வந்து தெரியும். அதே மாதிரி தான் இன்னைல் பண்ணிவிட்டு மூச்சு உள்ளே இழுத்துட்டு வயிறு வந்து வெளில வரும், மூச்சு விடும் போது வயிறு நல்லா உள்ளே போகும். தமிழ் எழுத்து இம்முங்கிறத வந்து அப்படியே வந்து சொல்லிகிட்டே வரணும். மூச்சை இழுக்கிறதும் மூக்கு வழியாக தான் இழுக்கணும், மூச்சு விடுறதும் வந்து மூக்கு வழியாக தான் விடணும், வாயை வந்து மூடி வச்சுருக்கணும். இந்த மாதிரி கரெக்டாக பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு வந்துமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பிராமரி பிரணாயமா. இது பண்ணுறதுனால என்ன பலன் பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்டு வந்து ரொம்ப காம் ஆகிடும். இப்போ ரொம்ப இந்த சில பிள்ளைங்களை வந்து பயங்கர ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, இல்லை வந்து ரொம்ப துரு துரு துருன்றிருப்பாங்க, ஒரு இடத்துல கூட உட்கார மாட்டாங்க. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து இப்படி வச்சு நம்ம இந்த பிராமரி பிரணாயமா செய்ய வச்சோம்னா அவங்களோட மைண்ட் நல்லா கூலாகிடும், காம் ஆகிடும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது அடுத்தது வந்து முத்ரா பார்த்துடலாம். முத்திரைகளில் வந்து பார்த்திங்கன்னா 2 முக்கியமான முத்திரைகள் வந்து இருக்குது, அது என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து ஹாக்கினி முத்ரா, இதெல்லாம் குழந்தைங்களுக்காக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஹாக்கினி முத்ராவில் எல்லா விரலோட நுனியும் இப்படி நல்லா அப்படின்னு டச் பண்ணிக்கிறோம்.
டச் பண்ணிட்டு இந்த பால் ஷேப்பில் வந்து இப்படி வச்சுக்கணும். இப்படி வைக்காம இந்த மாதிரி பால் ஷேப்பில் இப்படி, அப்போ தான் வந்து நுனி வந்து போட எல்லாத்தோட விரலோட நுனி வந்து இப்படி போடும். பால் ஷேப் மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து இப்படி வயிற்றுக்கிட்ட வந்து வச்சுட்டு வைக்கலாம். வயிற்றுக்கிட்டையும் வைக்கலாம், இல்லை மார்பு பகுதிகளையும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம். இதில் வச்சுட்டு நீங்கள் உட்கார்றதுனாலும் உட்காந்துட்டு பண்ணலாம், அப்படி இல்லைன்னா படுத்துட்டு பண்ணலாம், இல்லாட்டி வந்து சேரில் வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து பண்ணலாம், டிவி பார்க்கும்போது பண்ணலாம். அதனால் இந்த முத்திரைகளுக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து இதுவாக இருக்கும், எப்போ வேணாலும் வந்து நீங்கள் பண்ணலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷமாவது கண்டிப்பாக வந்து குழந்தைகள் செய்யணும். இப்போ இதில் வந்து ஒரு சில வினாடிகள் இருந்தெல்லாம் கலர்த்திக்கலாம். இது வந்து ஹாக்கினி முத்ரா. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பத்ம முத்ரா பண்ண போகிறோம். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ வந்து எப்படி ஒரு பூ வந்து மலர்ந்து இருக்க, ஒரு தாமரை வந்து மலர்ந்து இருக்குமோ அந்த மாதிரி ரெண்டு இதையும் வந்து இந்த பாம்ஸ் இந்த இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா கீழே, அது வந்து இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு நல்லா இப்படி மலர்ந்த மாதிரி வச்சுட்டு ரெண்டு சுண்டு வரலையும் இப்படி ஒட்டி வைக்க போகிறோம். ரெண்டு இந்த தம் ஃபிங்கர் ஏதாவது கட்டை வரல வந்து இப்படி வைக்க போகிறோம். நல்லா இப்படி மலர்ந்த மாதிரி வச்சு இப்படி வைக்க போகிறோம். இதில் வந்து அப்படியே வைக்கலாம் சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி செய்யும் போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும், அவங்கள நல்லா ஜாலியாக வந்து செய்வாங்க. ஆனால் அவங்க செய்ய தான் மாட்டாங்க, சில பிள்ளைங்க எல்லாமே செஞ்சாங்க. சில பிள்ளைங்களை வந்து நம்ம தான் வந்து உட்கார வைக்கணும், பெற்றோர்களும் கூடவே உட்கார்ந்துட்டு அவங்களும் செஞ்சாலுமே நல்லது, அவங்க குழந்தைங்கள செய்ய வச்சாலுமே ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாலுமே வந்து நல்லது. இல்லைனா அப்படியே பார்த்து டைம் இல்லைன்னா அவங்கள பார்த்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது இது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஆசனா 3 ஆசனங்கள், ஒரு வந்து மூச்சு பயிற்சி, 2 வந்து முத்திரைகள் வந்து சொல்லியிருக்கோம். கூடவே சேர்த்து அவங்களுக்கு வந்து அந்த உணவு வழியும் வந்து நல்லாவே கலந்து பண்ணலாம். இந்த நட்ஸ் இருக்குல்ல, ட்ரை நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு நிறையவே தரலாம். பாதாம் பருப்பு, முந்திரி, பிஸ்தா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால்நட், அதாவது வந்து அக்ரூட், அதுலேயும் வந்து நம்ம வந்து நிறையவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அது எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. எனர்ஜெட்டிக்காக இருக்கும் போது அவங்களை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்க வந்து படிப்பாங்க. இப்போ வந்து அவங்களோட மனசையும் அவங்களோட உடலையுமே வந்து நம்ம நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட இந்த இயற்கை இலா இருக்குது பார்த்திங்களா, இயற்கையில் அந்த பச்சை பசேல் இருக்கிறது, இதை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ், இந்த மாதிரி யோகா ஆசனம் இந்த மாதிரிலாம் பண்ணணும். ஒரு 20 நிமிஷம் பண்ணாலே போதும். அதுக்காக இப்போ நம்ம சில பிள்ளைங்களை வந்து இந்த மாதிரி யோகா செய்ய முடியலங்கிற மாதிரினா கொஞ்ச நேரம் விளையாட வைக்கலாம். ஒரு 20 நிமிஷம் தான் விளையாட வைக்கணும். ஆனால் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விளையாடினாலும் அவங்க வந்து உடல் வந்து ரொம்ப வந்து டயர்டாகிடும். அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து படிக்கிறதுக்கும் உட்கார மாட்டாங்க. அதனால ஒரு 20 நிமிஷம் மட்டும் பண்ணோம்னா, 20 நிமிஷம் யோகா பண்ணோம்னா என்ன பலன் பார்த்தீங்கன்னா அவங்க மைண்ட் நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். நல்லா பிளட் சர்க்குலேஷன் வந்து அவங்களுக்கு வந்து மூளைக்கு வந்து நல்லா போகிறதுனால வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது அவங்க அழகாக வந்து உட்காந்துட்டு வந்து படிப்பாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து அழகாக அவங்களோட இதில் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துட்டோம்னா நல்லா படிப்பாங்க. சும்மா நம்ம வந்து படி படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு நம்ம திட்டிட்டு அவங்கள ரொம்ப ப்ரெஷர் பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்க பயங்கர வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க, மன அழுத்தத்துக்கு வந்துடுவாங்க, என்ன இப்படி சொல்லிகிட்டே இருக்காங்கிற மாதிரி வந்துடுவாங்க. அதனால அவங்க மைண்டை எப்பயுமே நல்லா ஃப்ரெஷ் ஆக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க உட்காந்து படித்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே படிப்பாங்க, நிறைய மார்க்கும் வாங்குவாங்க, அவங்களுக்கும் பெருமை நமக்கும் பெருமை. அதனால் இந்த மாதிரி வந்து கரெக்டாக சீக்வன்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாமே சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க, நல்ல படிப்பும் வந்து திறன்கள் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த ஆசனங்களை வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து முயற்சி பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம். இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்னே சொல்லலாம். உலகம் ஃபுல்லாக இந்த லாங்குவேஜ் தான் வந்து அதிகமாக பேசப்படுற ஒரு லாங்குவேஜாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த லாங்குவேஜை எவ்வளோ ஈஸியாக சொல்லி தராங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷில் பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, ஆங்கில வார்த்தைகளை எப்படி வாக்கியங்களாக அமைத்தல், இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி அமைத்தல், அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி நாம் பேசுதல், ஹவு டு டாக், ஹவு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் என்று தொடர்ந்து நாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே பார்த்து வருகிறோம்.
இதுல பாத்தீங்கன்னா உணர்ச்சிகளை சொல்லக்கூடிய வினைச்சொற்கள், நம்முடைய தாட்ஸ் வெளிப்படுத்தக்கூடிய வினைச்சொற்கள், நம்முடைய சென்சஸை வெளிப்படுத்தக்கூடிய ஹியர் சி டச் லிசன் ஃபீலிங் லைக்கிங் இந்த மாதிரியான வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துதல் என்பதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே ஹோப் இந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கோங்க, இந்த வெர்ப் நீங்க எடுத்துக்கோங்க. இதை வெர்பா பயன்படுத்தினீங்க அப்படின்னா எதிர்பார்த்தல், கண்டினியூஸ் டென்ஸ்ல எப்படி நம்ம இதை பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோப் பிளஸ் ஐஎன்ஜி. ஹோப் பிளஸ் ஐஎன்ஜி என்ன? ஹோப்பிங். இந்த ஹோப்பிங் அப்படிங்கறத எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாக்கலாமா? உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, ரெண்டு பேரும் நீங்க மீட் பண்றீங்க. மீட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பிரிய போறீங்க. கூடிய விரைவில் நாம் சந்திப்போம், விரைவில் நாம் சந்திப்போம் என்று நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்புறம் பார்க்கலாம், கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லுவீங்க? மீட் யூ சூன், meet you soon. உன்னை you உன்னை விரைவில் soon உன்னை விரைவில் சந்திக்கிறேன், உன்னை விரைவில் சந்திக்கிறேன், உன்னை விரைவில் meet சந்திக்கிறேன். இந்த இடத்துல ஒண்ணு போடுவோம் நம்ம, இந்த ஹோப்பை பயன்படுத்தி என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த இடத்துல ரெகுலரா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை ஹோப்பை பயன்படுத்தி நாம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்களா? ஹோப்பிங், ஹோப் பிளஸ் ஐஎன்ஜி, ஹோப்பிங். ஹோப்பிங் டு, ஹோப்பிங் டு மீட் யூ சூன், ஹோப்பிங் டு மீட் யூ சூன். உன்னை விரைவில் சந்திக்கிறேன், சந்திப்பதை எதிர்பார்க்கிறேன். ஹோப்பிங் அப்படின்னா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், காத்து கொண்டிருக்கிறேன், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க இல்லையா, எதிர்பார்த்துட்டு இருக்கேன், காத்துக்கிட்டு இருக்கேன், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டு இந்த இடத்துல என்ன மாறும்? இது சந்திப்பதை, சந்திப்பதை, உன்னை விரைவில் சந்திப்பதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ரொம்ப பெருசா கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது, சாதாரணமா நம்ம பேசக்கூடியதுதான். உன்னை விரைவில் சந்திப்பதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். இது என்ன டென்ஸ்? கண்டினியூஸ் டென்ஸ். திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், இந்த கொண்டு இருத்தல் அப்படிங்கிறது என்ன? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹோப்பிங், ஹோப்பிங் டு, எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன்.
ஹோப்பிங் டு மீட் யூ சூன். இருக்கிறேன் அதுக்கு என்ன ஆயா? ஐ எம் ஹோப்பிங் டு மீட் யூ சூன். ஐ எம் ஹோப்பிங் டு மீட் யூ சூன். இந்த ஐஆம் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்துறது இல்லை, அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே நம்ம என்ன சொல்கிறோம், ஹோப்பிங் டு மீட் யூ சூன். சொல்லுங்க இப்போ, ஹோப்பிங் டு மீட் யூ சூன், ஹோப்பிங் டு மீட் யூ சூன். உன்னை விரைவில் சந்திப்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அது எப்போ வரும், அந்த நாள் எப்பொழுது வரும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன, கொஞ்சம் திங்க் பண்ணி வைக்கிறீங்களா? நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவா இந்த செக்மெண்ட்ல பாத்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. வசந்தி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலும் வீடான பல விஷயங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கேட்டோடைய யூரின் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க டார்க்ல வச்சிங்க அப்படின்னா க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு சில கேட்டோட யூரின் தானா அப்படின்றதுலாம் தெரியாது, பட் கேட்டோட யூரின் க்ளோ ஆகும் அப்படின்றதான் இப்போ வரைக்கும் ரிசர்ச் பண்ணது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன், பெட்டரா இருக்கும். டாய்லெட் பேப்பர் அப்படின்ற ஒரு விஷயத்த இன்வெர்ட் பண்றதுக்கு முன்னாடி அமெரிக்கன்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மக்காச்சோளம் இருக்கு இல்லையா, மக்காச்சோளத்துடைய தோலை தான் அந்த டாய்லெட் பேப்பருக்கு பதிலாக யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. டாய்லெட் பேப்பர் அப்படின்ற ஒரு விஷயம் இன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை அப்படியே விட்டுட்டாங்க. அப்போ எத்தனை சோளங்கள் அவங்க சாப்பிட்டுருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பெரிய சிக்னேச்சராக இப்போ வரைக்கும் பார்க்கப்படுது. ஆனால் அது ஒரு டைம்ல லைட் ஹவுஸாக இருந்த ஒரு இடம், அந்த லைட் ஹவுஸை எடுத்துட்டு தான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையே கட்டினாங்க. இப்போ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இல்லை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சிக்னேச்சராக மாறி இருக்கு. பிரிட்டிஷ் மிலிட்ரியோடைய டேங்கர்ஸ்லாம் பார்த்து நம்ம எவ்வளோ பயப்படுவோம், ஆனால் அந்த டேங்கர்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னா, மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வெளியே இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது டீயோ காஃபியோ வேணும் அப்படின்னா அந்த டேங்கர் எங்கே இருந்தாலும் சரி அதை ரீச் பண்ணிட்டாங்கன்னா போதும், உள்ளே எப்போவுமே சூடாக டீ இருக்குமா. ஆக மொத்தத்தில் அந்த டேங்கரை டீ மிஷினாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சினிமா எடுக்கிறவங்களுடைய கனவே அப்படின்னு பார்த்தோம்னா அகாடமிக் அவார்டு வாங்கணும் அப்படின்றது தான், அது எல்லா உலகத்துலேயும் அந்த அவார்டுக்காக தான் இருக்கும். பட் இருந்தாலும் வால்ட் டிஸ்னி அப்படின்ற அந்த ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, நம்ம கார்டூன்ஸ்லாம் பார்ப்போமே, இவங்க தான் அதிக அளவில் அகாடமிக் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கி குவிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ளூ வேலோடைய ஹார்ட் பீட்டை நீங்கள் 2 மைல் தூரத்தில் இருந்தாலும் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரொம்ப கம்மியா கேட்டாலும் கேட்க முடியுதுல. மிக்கி மவுஸ் அண்ட் மிக்கி மவுஸ் உடைய லவர் அப்படின்றத நம்ம கார்ட்டூன்ல பாத்துருப்போம், ஆனா அதுக்கு வாய்ஸ் கொடுத்த ரெண்டு பேருமே நிஜ லைஃப்லயே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்றது சிறப்பான விஷயம். பொதுவா நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாம் கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஆனா டப்பிங் ஆர்டிஸ்டா சக்சஸ்ஃபுல்லான டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்கக்கூடிய கார்ட்டூனுக்கு டப் பண்ற ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்றது இதுதான் முதல் விஷயமா பார்க்கப்படுதுப்பா. அதுவும் மிக்கி மவுஸ் அப்படின்றதுனாலதான் இது ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்க்கப்படுது. குயின் எலிசபெத் அப்படின்றவங்க மிகப்பெரிய ராணின்றது தெரியும் இல்லையா, அவங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு பார்க்கக்கூடிய, அதாவது குயின் எலிசபெத் 2 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஒரு ட்ரெயின்டு மெக்கானிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் நம்மக்கிட்ட பெரிய அளவில் பணம் இருந்தாலும் நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே மெக்கானிக்காக ட்ரெயினாக இருக்காங்க அப்படின்றது தான் ஒரு சிறப்பான விஷயம். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். லென்ஸ் இஸ் பேக் ஃப்ரம் ஜஸ்ட் டேக் கேர். நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல். இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் 8ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த மார்ச் 8ல் என்ன அப்படின்னா, மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகராக விளங்கிய சந்திரபாபு அவர்களுடைய நினைவு தினம். 1974ஆம் ஆண்டு மார்ச் 8ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இவருடைய முதல் படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன அமராவதிங்கிற படத்தில் தான் இவர் வந்து அறிமுகமாகிறார். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் அந்த இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, சென்னை பாஷை அப்படிங்கிறது அந்த மெட்ராஸ் பாஷையை பேசி அது மிகச்சிறப்பாக தன்னுடைய, அதாவது ஆடி பாடி அந்த நகைச்சுவையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர் வந்து சந்திரபாபு அவர்கள். இவருடைய சொந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய மகிழ்ச்சிகரமாக இல்லைங்க. இவர் திரும்பவும் செய்த அந்த இவர் காலத்து அந்த பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருவரை விரும்புவதாக சொன்னதுனால என்ன பண்ணிட்டார் அப்படின்னா மனசு ஒப்பித்து இவரே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அந்த யாரை விரும்புகிறாரோ அவங்களோடையே வந்து இவர் சேர்த்து வச்சாருங்க.
இதை தான் பின்னால் வந்து பாக்கியராஜ் அவர்கள் அந்த 7 நாட்கள் அப்படிங்கிற படத்தை வந்து எடுத்ததாகவும் ஒரு பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருந்தாருங்க. இவர் வந்து சபாஷ் மீனா படத்தில் வந்து மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அதில் சரோஜா தேவி வந்து அவருக்கு இணையாக நடித்திருப்பார்கள். இப்படி வந்து பல படங்கள், 1001, அதே மாதிரி அடிமை பெண், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்ணன் என் காலன் என்ற பல படங்களில் வந்து வெற்றி கொடி நாட்டியவர் வந்து சந்திரபாபு அவர்கள். ஆனால் இவர் வந்து யாருக்கு தான் இந்த திரைப்படங்களை எடுக்கக்கூடிய ஆசை இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். நாமளும் ஒரு சொந்த படம் தயாரிப்போம் அப்படிங்கிற பட்சத்தில் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சொந்த படம் எடுத்து அதனால் தோல்வியடைந்து மனம் உடைந்து பழக்கட்ட தவறான பழக்க வழக்கங்களால் இவர் அதற்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையே வந்து தொலைத்த நாளுங்க இந்த மார்ச் 8 மிகச்சிறந்த ஒரு உச்சத்தில் இருந்தக்கூடிய நடிகர் தன்னுடைய செயல்களால் இது மாதிரி படம் எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களால் மன கஷ்டங்களால் நொந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்த தினம்தான் இந்த மார்ச் 8. அதன் பிறகு இந்த மார்ச் 8 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலக பெண்கள் தினங்க. அனைத்துலக பெண்கள் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து 16 மணி நேரம் வந்து வேலை செய்வாங்களாங்க. அந்த 16 மணி நேரம் வேலைக்கு செய்யணும், அதுக்கு கூலி வாங்குறதுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தன்னுடைய உடற்பசிக்கு வந்து ஆளானால் மட்டும்தான் அந்த கூலியும் கொடுப்பாங்களாங்க. இப்படி கொடுமையின் உச்சத்தில் இருந்தார்கள் பெண்கள்ங்க. இதை எதிர்த்து வந்து பெண்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தினார்கள். அதே மாதிரி பெண்களுக்கு வாக்குரிமை வேணும்னு சொல்லி ஐரோப்பா, ஆஸ்திரியா போன்ற பல நாடுகளிலும் வந்து போராட்டங்கள் நடைபெற்றது. இந்த மார்ச் 8 தான் பெண்களுக்கு வாக்குரிமை அளிப்போம்னு சொல்லிட்டு அப்போ வந்து டென்மார்க் போன்ற நாடுகளில் வந்து அரசாங்கம் வந்து அப்போ இருந்த மன்னர்கள் வந்து அதை அறிவித்தாருங்க. அதை நினைவு கூறும் வகையிலும் அனைத்து பெண்களுக்கும் அனைத்து ஆண்களும் பெண்களும் சமம் என்ற வகையிலும் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் வன்முறைகள் பெண்கள் ஆகக்கூடிய அந்த வன்முறைகளை அந்த சுரண்டப்படுவதையும் அவர்களுக்கு எதிரான அநீதிகளையும் சமூக நீதிக்கு எதிரான அநீதிகளுக்கும் குரல் கொடுக்கும் வகையில் தான் அனைத்துலக பெண்கள் தினம் மார்ச் 8 கொண்டாடப்படுகிறதுங்க. மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல்மாலை ஷோல நீங்க பார்த்த செக்மெண்ட்ஸ்ல எல்லாமே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படி நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திக்கலாம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல்மாலை டீம்.